ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட கேள்வி திருமணம் தாமதமாகவதற்கு தாமதமான திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தாமதம் இல்லாமல் திருமணம் நடப்பதற்கு என்ன வழி பொதுவாகவே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது இளம் வயதிலேயே நடக்கக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான திருமண வயதில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுது இன்னும் சில பாக்கியவான்களுக்கு திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத சூழ்நிலை ஏற்பட்டுருதுங்க இந்த மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிறது இருமணம் இணைந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தத்தை அந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் தேவையில்லாத தடங்கள் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் சுருக்கமாகவே அதாவது திருமண தடைக்கு உண்டான வழிபாடு அல்லது பரிகாரம் என்ன அப்படின்னு கேள்வி எடுத்துடும் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு இல்லத்தில் எந்த ஒரு மனுஷாளுக்கு திருமண வயது வந்தும் திருமணம் தாமதமாகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடை அதிகபட்சமாக வச்சுக்கலாம் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொத்தாம் பொதுவாக முருகப்பெருமானை கும்பிடாம பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து ஏறு முகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு வச்சுக்க அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி அந்த வகையில் அதாவது வேளவ பெருமான் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானை கண்டிப்பாக ஆறு வடைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த அழகு பெருமானை வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய திரு முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையும் சந்திக்க முடியும் தடையில்லாத திருமணத்தை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த திருமணத்திற்கு அடுத்து திருப்பு முனைகளையும் சந்திக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் தாமதம் ஆச்சு அப்படின்னாலோ தடைபட்டுச்சு அப்படின்னாலோ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது திருமண வாழ்க்கையும் அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்களும் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு கண்டிப்பாக திருமணமும் திருப்பு முனைகளும் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் கவலைப்பட வேண்டாம்